சேர்த்த சிலேத்தும நிலை உந்தி வரை, அபான முதல் உந்தி வரை வாத நிலை, உந்தியின் மேல் மார்பு மட்டும் பித்த நிலை, மார்பு முதல் உச்சி வரை ஐய நிலை. இப்ப பாருங்க, 10 நாடியை பத்தி சொல்லிட்டாங்க, 10 வாயுவை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தாக்குல 3 தோஷம், வாத பித்த சிலேத்ம தோஷத்தை பத்தி இப்ப சொல்லிட்டு வர்றாங்க, சொல்ல வர்றாங்க. இப்ப இது வந்து எப்படின்னா, அந்த துணித்தார் தத்துவங்கள்ல இது மூணாவது இடங்கள், மூணாவது பிரிவு பத்தி சொல்லிட்டு வர்றாங்க. அது வரிசையா வரும், 3 தோஷங்கள்னு இருக்கும், வாத பித்த சிலேத்ம தோஷம்னு இருக்கும் துணித்த ஆறுல. அது வந்து இப்போ 10 முதல்ல 10 முடிச்சு அடுத்தாக்குல 3 சொல்றாங்க. இது எல்லாமே நாடியுடைய பின்னல் தான், ஒன்னொன்னு ஒவ்வொரு டைப்ல இருக்கும். இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான நாடி பாடம், நாடி சம்பந்தப்பட்ட முக்கியமான பாடமே தான். சொல்லுங்க டாக்டர். வாத பித்த சிலேத்மத்தின் இயல்பு, வாதம் வாயு, புளிப்பு குளிர்ச்சி, நிறம் கருமை, நீலம் பித்தம், வன்னி கசப்பு வெதுப்பு, நிறம் பசுமை பச்சை, ஐயம் அப்பு தித்திப்பு வியர்வை, நிறம் வெண்மை. வாதம் எலும்பிடீர் புளிப்பு நாவிலேறும், பித்தம் எலும்பிடீர் கசப்பு நாவிலேறும், சிலேத்மம் எலும்பிடீர் இனிப்பு நாவிலேறும், தேகம் குளிர்ந்தால் வாதம், தேகம் சுட்டால் பித்தம், தேகம் வியர்த்தால் சிலேத்மம். வாத பித்த சிலேத்ம காலம், உதயத்தில் 10 கடியை வரை வாதம், உச்சியில் 10 கடியை வரை பித்தம், மாலையில் 10 கடியை வரை சிலேத்மம் நடக்கும். கடிகங்கிறது வந்து 6 மணி நேரம் கணக்கு வச்சுங்க. ஒரு கடிகைனா எத்தனை கடிகை கொடுத்துருக்காங்க? 10 கடிகை. 10 கடிகைனா 60 நாளிகை. 60 நாளிகை 6 பெருக்கணும்னா 6 கடிகைன்னு வரும், 10 கடிகைன்னு வரும். 10 கடிகைங்கிறது வந்து ஒரு 6 மணி நேரம் கணக்கு வச்சுக்கிங்க. எப்படி அந்த கணக்குகள் உண்டு, அந்த கணக்குகளை பின்ன பின்னா தெரிய ஆரம்பிக்கும். சொல்லுங்க. மனிதர்களுக்கு வயசு 120 40 வயது வரை வாத காலம், 40 முதல் 80 வரை பித்த காலம், 80 மேல் 120 வரை சிலேத்ம காலம். சரி, அடுத்தது